பில்டிங் வெல்த். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம், சொத்து வளர்ப்பு அப்படி சொல்லுவோமா? கேட்குறதுக்கு நல்லா இல்லையே. சொத்து குவிப்பு அப்படி சொல்லுவோமா? வேணாங்க, அப்படி சொன்னோன்னா நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. பேசாமல் இங்கிலீஷில் பில்டிங் வெல்த் அப்படின்னே நம்ம ரெஃபர் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பில்டிங் வெல்த் அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நாம் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வைங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் நம்ம சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வைங்க, கண்டிப்பாக அந்த டாப் 1% இருக்கு அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பில்டிங் வெல்த் சீரீஸில் நம்ம இதை எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோட் டெவலப்பிங் ஃபைனான்ஷியல் நாலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபைனான்ஷியல் நாலேஜுங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கும் வேணும், பில்ட் பண்ண வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறதுக்கும் வேணும். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மென் எல்லாம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தா திவாலாகி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்க. அது ஏன்? அட, அவங்கள விடுங்க, நம்மளே எடுத்துப்போமே. நமக்கே நாளைக்கு லாட்ரி டிக்கெட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோம். நம்மளில் எத்தனை பேருக்கு அந்த பணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தெரியும்? நம்மளில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பங்களா வாங்குவோம், எக்ஸ்பென்சிவான ஒரு காரை வாங்குவோம், அப்புறம் அந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ண தெரியாமல் கடைசியில் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிவிட்டு தலையில் துண்டை போட்டு ஓரமாக உட்காந்துருப்போம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த மணி மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபைனான்ஷியல் நாலேஜ் பற்றி நம்ம டெவலப் பண்ணாமல் விட்டது தான் காரணமாக இருக்கும். நம்ம வளரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுல இருந்ததே தவிர நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை. ஏன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. என்னை கேட்டால், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஃபைனான்ஷியல் நாலேஜ் மூலமாக வர பெனிஃபிட் அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி மூலமாக வர பெனிஃபிட்டை விட பல மடங்கு பெருசு. அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அந்த ஃபைனான்ஷியல் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணாமல் விட்டதுனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு நல்ல ஜாபில் போய் செட்டில் ஆகி கை நிறைய சம்பாதிச்சா கூட நம்மளால் வெல்த் பில் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியலை. ஒன்று நெக்ஸ்ட் டோர் ஜோன்ஸு, அதாங்க நம்ம அடுத்தாத்து அம்புஜம், அவங்கள மாதிரி வாழ ஆசைப்பட்டு நம்ம சம்பாதிச்சதெல்லாம் செலவழிச்சிருப்போம், இல்லை கஷ்டப்பட்டு சேமித்து வச்சு அதை ரியல் எஸ்டேட் தவிர வேறு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கடைசி வர மிடில் கிளாஸ்லேயே இருப்போம். அதை விட்டு வெளில வந்து அடுத்த லெவலுக்கு போனோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், டாக்டர் இன்ஜினியர் மாதிரி பட்ட ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு போனால் மட்டும் நம்மளால் வெல்த் பில்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் நாலேஜ் வேணும். அதை நம்ம ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதுவும் நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ரெண்டு கேள்வி வரும், அந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம விடை தேட இன்னும் நாலு கேள்வி நமக்கு வரும், அந்த கேள்விகளுக்கு நாம் விடை தேட தேட நம்மளுடைய ஃபைனான்ஷியல் நாலேஜ் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். இது ஒரு பெரிய சமுத்திரம். இதில் நாம் எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்தது. நாம் கற்றுக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது, கண்டிப்பாக அதை நம்ம கிட்ஸுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த ஏர்லி பிகினர் அட்வான்டேஜை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நமக்கு 40 வயசில் தெரிஞ்ச விஷயம் 18 வயசுலே தெரிஞ்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த அட்வான்டேஜை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வெல்த் பில்டிங்கிறது ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி. ஒருவேளை நம்ம லேட்டாக ஆரம்பித்ததுனால நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு நம்மளால் போய் சேர முடியாமல் ஆனால் கூட, நம்ம இந்த நாலேஜை நம்ம கிட்ஸுக்கு பாஸ் பண்ணுறது மூலமாக இதை நம்ம ரிலே ரேஸாக மாற்றிடலாம். அவங்க நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த நாலேஜை பேஸ் பண்ணி அதுக்கு மேலே பில்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஜென்ரேஷனில் நம்ம இதை பாஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜை டோட்டலாக மிஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி ஜேம்ஸ் கிளியருங்கிறவர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக படிங்க. அதில் ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னென்னா அமேசான் காடுகளில் 16,000 வகையான மரம் செடி கொடிகள் இருக்குது. அந்த 16,000 225 மட்டும், அதாவது 1.5% மட்டும் அந்த மொத்த காட்டில் 50% இடத்த ஆக்கியுபை பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ ஒரு காட்டில் 2 குட்டி செடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது, ஆனால் ஒரு செடிக்கு இன்னொரு செடியை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ற பவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். முதல் நாள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்,
ஆனால் ரெண்டாவது நாள் இந்த அதிகமாக வளர்கிற பவர் இருக்கிற செடி இந்த செடியை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கும். இந்த கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால இதுக்கு என்ன அட்வான்டேஜ் வருதுன்னா, இந்த குட்டி செடியை விட அதால் அதிகமான சூரிய வெளிச்சமும் அதிகமான மழை தண்ணீரும் அதிகமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் இதோட பவர் அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அதோட க்ரோத்தும் இந்த குட்டி செடியை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதோட ஒரிஜினல் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மைனராக குட்டியாக இருந்தால் கூட இந்த அக்யூமுலேட்டிவ் பவர்னால இதோட க்ரோத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த க்ரோத்தை என்ன பண்ணுன்னா, இவென்ச்சுவலி இந்த குட்டி செடிக்கு கிடைக்க வேண்டிய சூரிய வெளிச்சத்தையும் இதுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அதையே எடுத்துகிட்டு இந்த குட்டி செடியை காணாமல் பண்ணிடும். அப்படித்தான் இந்த செடி இந்த அமேசான் காடுகளில் ஒரு பெரும் பகுதியை ஆக்குப்பை பண்ணியிருக்குது. அதுதான் பவர் ஆஃப் அக்யூமுலேஷன். ஃபைனான்ஷியல் நாலேஜும் அதே தான். நாம் கற்றுக்கிறதோட நிறுத்திக்காமல் நம்ம கிட்ஸுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக இந்த அக்யூமுலேட்டிவ் பவரை ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய சொத்தை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நாலேஜை கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபைனான்ஷியல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜை பேசிக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஆன்லைன் ஃபாரம்ஸோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன், செக் இட் அவுட். இந்த பில்டிங் வெல்த் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிலேடு கிராட்டிஃபிகேஷன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், ஆனால் அதில் சில கண்டென்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் கூட அதை நாம் வந்து லைக் பட்டனில் காட்ட மாட்டோம். ஆனால் ஒரு வீடியோக்கு கிடைக்கிற லைக்ஸை வச்சு தான் யூடியூப் மற்ற வியூவர்ஸ்க்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதனால் இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த கான்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுதான் அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நாம் கொடுக்குற அப்ரிஷியேஷன். ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுல நமக்கு என்னங்க ஆச்சு, காசா பணமா? நல்ல கண்டென்ட் தானே லைக் பண்ணுறோம். அதனால் கூச்சமே படாமல் சும்மா தாராளமாக லைக் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.